ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் தான், இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேஸில் ரெகுலராக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு வீக்கெண்ட் ரொட்டீனாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸும் உங்கள் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்றா பார்க்கலாம். சண்டே அதுமா என்னடா ஃப்ரிட்ஜ்லேருந்து திறந்து இத்தனை காய்கறி எடுத்து என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது என்னென்னா, நம்ம வீட்டில் சண்டேஸில் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம் இருக்கும் தான். ஸோ இந்த காய்கறியெலாம் வந்து பேசிக்லி நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே வந்து நீட் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. பேசிக்காக வந்து ஒரு மீல் ப்ரெப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, காய்கறி எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சமைக்கிறதா வந்து மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன நியூட்ரியன்ட் லாஸ் இருக்க தான் செய்யும். பட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏர்லி மார்னிங்ஸில் எடுத்து டக்குன்னு குக் பண்ணும் போது மேக்ஸிமம் டைம் கன்சியூம் ஆகுது எனக்கு வந்து வெஜிடபிள் கட்டிங்கில் தான். ஸோ அது வந்து மொதல் நாளே இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேஸே வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். காலையில் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் முக்கியமாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டு நீட்டாக ஒரு கிளாஸ் ஜார்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு கிளாஸ் வேறோ இல்லை செராமிக் வேறோ இல்லை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் தான். அந்த காலத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் கூட நம்ம கட் பண்ண காய்கறியெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 2 to 3 days வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ கேரட்டே ஒன்று வந்து பெருசாக இருக்கும் ஒரு சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, இல்லை பொரியல் பண்ணுறதுக்கு சின்னதாக. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக கட் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை வந்து ஏர்லி மார்னிங் டைம்ஸில் வந்து கம்மியாகும். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கிளாஸ் ஜார்ஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து நிறைய ஷேப்ஸில் நான் வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஷ்க்கு சமைக்கிற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அது வந்து அடுத்தடுத்த நாள் வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம கட் பண்ணி வைக்கிறது அடுத்த 3 நாள் வந்து தாராளமாக நமக்கு இந்த வச்சு நம்ம வந்து எல்லாமே குக்கிங் எல்லாம் பண்ணிடலாம். அடுத்ததான் இப்போ காலையில் ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தான் போயிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே வந்து கற்றுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஆத்விக் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட் தான் கற்றுட்ருக்கான். ஸோ பியானோ கிளாஸஸ் தான் ஆல்ரெடி போயிட்டே இருக்கான். ஸோ இன்றைக்கி அவன் கற்றுக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னா, நம்ம போய் வாசித்து காமிக்கணும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஒரு எக்ஸ்போஷர் தான். ஒரு 10 பேர்த்து முன்னாடி வந்து வாசித்து காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ப்ளஸ் அவங்க கற்றுக்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த கான்செப்டே. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆதிக்கும் வந்து இங்கே வாசித்து காமிக்க போகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸும் வருவாங்க. ஸோ மற்ற குழந்தைங்களும் வாசித்து காமிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute 2 minute அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு தான் வாசிப்பாங்க. முக்கியமாக இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போகணும் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆத்விக் பார்த்தீங்கன்னா அவனோட நோட்ஸோடு வந்து ரெடியாக இருக்கான். ஸோ நம்ம பேரை கூப்பிடும் போது நம்ம போய் மேலே வாசிச்சுட்டு வந்துடலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து காம்படிஷன் கிடையாது. லைக் மல்டிபிள் ஏஜ் கேட்டகரிஸில் கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. முக்கால்வாசி பேர் எல்லாமே பிகினர் லெவலில் தான் இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த ஷ்ரிம்ப் வச்சு தாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்னா, இது வேறு ஒன்றும் இல்லை, எறாதான் நம்ம ஊரில் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும், அப்படியே எடுத்து நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் தான். ஸோ இங்கே இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில மார்க்கெட்டில் தூரமாக போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் ரைஸ்லாம் வச்சுட்டு ரசமும் இருக்கு நம்ம வீட்டில். ஸோ இந்த எரா வந்து ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா ரைஸ்ல பெரட்டி சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ஸோ அதான் பிளானே. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு குயிக்கா வந்து வீட்டில் செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எண்ணெய் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டோம். இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் போட்டு அந்த ரா ஸ்மெல் போன வாட்டி கொஞ்சமா தக்காளி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா கடைசியா நம்ம எராவை வந்து சேர்த்துக்கலாம். மசாலாஸ்
பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, உப்பு, ஸோ அது போட்டாலே போதும், நமக்கு நல்லாவே அந்த கிரேவி வந்துடும். பாருங்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து அந்த மசாலா சோல நல்லா ஜெல்லாகி நமக்கு அந்த கிரேவி உண்டாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளோட எறாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரான்ஸ் குக் பண்ணும் போதே ஒரு பேசிக்கான டிப் என்னென்னா, அந்த ப்ரான்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அதுக்கு மேக்ஸிமம் குக்கிங் டைமே வந்து 7 to 10 minutes தான், அவ்வளோவே தான். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி ஆயிரும். எறாவெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி தான் சேர்ப்பேன், அது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு இன்னும் கெட்டியாக ஒரு தொக்கு பதத்தில் வேணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டோட சண்டே ஸ்பெஷலான எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ குயிக்காக எல்லாமே பார்த்துடலாம். எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி கிச்சனுக்கு தேவையான விஷயங்கள் தான். இப்போவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து மீல் ப்ரெப்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இது வாங்கினா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, நம்மளோட வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தான் இந்த வெஜிடபிள் சாப்பரே வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கணும். பேக்கேஜிங்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளே பாருங்கள், இந்த பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி கொடுக்கும். மேலே இருக்க இந்த லேயரை ஜஸ்ட் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு டக்குன்னு எல்லா காய்கறியுமே பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக இந்த ஹார்டான காய்கறிகள் லைக் கேரட்டு, பீட்ரூட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாகவே சாப் பண்ணி கொடுத்துரும். அதையும் தாண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்டாச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காய்கறியை வந்து கட் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் தான். ஸோ நம்ம பெரிய சைஸ் வேணும், இல்லை மீடியமாக வேணும், இல்லை ரொம்ப சாப் பண்ணி பொடி பொடியாக வேணும், ஸோ என்ன மாதிரி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நிறைய ஸ்லைசஸும் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் பஜ்ஜி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தின் ஸ்லைசஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன கவரில் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு ஹேண்டில் தான் நமக்கு கையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஃபோர்ஸாக பிளேட்லாம் செம ஷார்ப்பாக இருக்குது, பண்ணும்போது கையில் வந்து சப்போஸ் வந்து காயப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உள்ளே இருக்க பாருங்கள், இந்த பின்னில் வந்து நம்ம உருளைக்கிழங்கோ வெங்காயமோ எது வச்சுட்டு இப்படி தேய்ச்சிங்கனாலும் ஈஸியாக வந்து நமக்கு ஸ்லைஸ் எல்லாம் சாப்பிங் பண்ணி கொடுத்துரும், பட் நம்ம கை வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பாக்ஸஸ் தான். லைக் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ்க்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸாக டிஃபன் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் கூட ஃபுட் ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃப்ரிட்ஜ்லலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா சாப்பாடு, ஸோ அது வந்து இதில் ஸ்டோர் பண்ணோம்னா பிளாஸ்டிக்கில் வைக்கிறதோட இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான்லேயே வந்து கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லீக் ப்ரூஃப் தான். ஈவன் நம்ம லிக்விட்ஸ்லாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணலாம், லைக் சாம்பார் ரசம் அந்த மாதிரி. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து தெமு அப்படிங்கிற ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் தாங்க வாங்கினேன். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பயங்கர ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எல்லாமே இருக்குது. கிச்சன் கேஜெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபேஷன், டிசைன், பெட் சப்ளைஸ், ஈவன் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் தான். இது எப்படின்னா நம்ம அந்த ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, லைக் ஜாம், சாஸ் பாட்டில்ஸ், சாஸ் பேக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸில் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு நீட் லுக்காக இருக்கும். இது எல்லாமே நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கினேன். இவங்ககிட்ட 90 days வரைக்கும் ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. முக்கியமாக ஈஸி பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. லைக் எல்லா மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் அக்செப்ட் ஆகும். கூகுள் பே, ஆப்பிள் பே, ஈவன் பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் கிச்சன் சிசர் தான். நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ திக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ சைட் வைண்டாக பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரைக்குமே இவங்ககிட்ட சேல்ஸ் அண்ட் டீல்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளோட ஸ்பெஷல் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $100 வரைக்கும் கிரெடிட்டும் கிடைக்கும். இதில் உள்ள ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து திக்கான ஈவன் சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் கூட கட் பண்ணலாம். இங்கே மேலே வந்து ஒரு சின்ன லாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த தெமு ஆப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ வீக்கெண்ட்ஸில் நம்ம அடுத்து பண்ணுற முக்கியமான வேலை வந்து கார் வாஷ் தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months கூட பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மர்னால கொஞ்சம் அடிக்கடி பண்ணுவோம், வின்டர் இல்லைன்னா ரெய்னி சீசன்னா பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஸோ இது இப்போ எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் தான். இது முக்கால்வாசி எல்லா கேஸ் ஸ்டேஷன்ஸோடய வந்து அட்டாச்சாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு கார் வாஷ்க்கு தான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கும். ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு கியாஸ்க் இருக்குது. ஸோ நம்ம அதை கார்டு பேமெண்ட்லேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணிடணும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. லைக் லோ, மீடியம், ஈவன் ப்ரீமியம் லெவல் கார் வாஷ் அப்படிலாம் கூட இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் நடக்கிற இடத்துல இருக்க அந்த ட்ராக்ல வந்து காரை வந்து அந்த ஃபோர் வீல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு காருக்குள்ளார வந்து நம்ம நியூட்ரல் போட்டுட்டு உள்ளே உட்காந்துடலாம். இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம காரை வந்து நம்ம பர்சனலாக ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக காரை வந்து உள்ளே புல் பண்ணிவிட்டு தேவையான எல்லா விஷயங்களும் அது வாஷ்லாம் பண்ணி முடிச்சு ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுவே வெளியில் அமுச்சு விட்ரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மேலே ஃபுல்லாகவே வந்து சோப் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து காருக்குள்ளாரையே நம்ம உட்காந்துருக்கணும். பை எனி சான்ஸ் கூட நம்ம திறந்துடவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஜன்னல் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாலும் அங்கே வெளியில் அடிக்கிற வாட்டர் வாஷ் அதுக்கப்புறம் சோப் வாட்டர் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ நம்ம பர்சன்ஸ் நம்ம எத்தனை பேர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணுறோமோ அத்தனை பேருமே காருக்குள்ளாரையே உட்காந்துக்கலாம். இறங்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. சோப் வாட்டர்லாம் நல்லா ஸ்ப்ரே ஆன வாட்டி கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். அது சிலிண்ட்ரிக்கல் ப்ரஷ் தான். அது மேலே பட்டப்பட்டையாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரஷ் வந்து கார் மேலே அடிக்க அடிக்க அந்த சோப் வாட்டரோடு சேர்ந்து டர்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு என்னடா இதில் எப்படிடா அழுக்கு போகும் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கார் வந்து அவ்வளோ பக்கா க்ளீனாக மாறிடும். இந்த ரொட்டேட் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் அதுக்கப்புறம் டாப்பில் கூட இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டோர்ஸை க்ளீன் பண்ணுறது சைட்லயுமே இருக்கும். சோ எல்லா ஆங்கிள்லயுமே வந்து உங்களுக்கு கார் வந்து பக்காவாவே கிளீன் ஆகி கொடுத்துரும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு தடவை சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணுது இன்றைக்கி. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம வீட்டில் கார் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 hours ஆகுது ஆயிரும் மினிமம் எல்லா சைடும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் நீங்கள் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸ்மே ஜஸ்ட் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 minutes தான் ஆகும். ஸோ 2 minutes நம்ம கார் வந்து பக்காவாக க்ளீன் ஆகி கொடுத்துரும். சோப் வாட்டரில் ப்ரஷ் எல்லாமே போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வாட்டர் வாஷ் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாட்டர் வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து கார் மேலே ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதுவே வந்து அந்த சோப் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஸ்பீட் அண்ட் ஃபோர்ஸாக வந்து காத்தடிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த வெட்னஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான். பாருங்கங்க வெளியில் இருக்க அந்த ரெட் சிக்னல் வந்து இப்போ நமக்கு க்ரீனாக மாறிடும். ஸோ இனிமேல் வந்து நம்ம நியூட்ரல்லேருந்து ட்ரைவ் மோட்க்கு போட்டு நம்ம காரை வந்து பர்சனலாக வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம உள்ள ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். பாருங்க நம்மளோட கார் வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஈவன் நம்ம செல்ஃபாக வந்து வீட்டில் பண்ணால் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. வெளியில் வந்து ஜஸ்ட் காரை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அங்கங்கே ஏதாவது கார்னர்ஸில் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வெட்னஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே வந்து செல்ஃபாக வந்து அதை தொடச்சிக்கலாம். இது நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நிற்கலாம் கூட மாட்டாங்க. இந்த ட்ராக் வழியாக தான் நம்ம கார் பாஸ் ஆகி வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம் முடிச்சுட்டு. ஸோ அடுத்த கஸ்டமர் வந்து அவங்களோட கார் வாஷ் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். அந்த மூணு சைடுமே இருக்க பெல்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து நம்ம காரை வந்து க்ளீன் பண்ணுதே. இப்போவே மணி பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆயிடுச்சு. ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டே வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க டாமினோஸ் பீஸாவில் தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஆதிக்கு வந்து அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது சீஸ் பீஸா இந்த மாதிரி வந்து கேட்பான். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டின்னருக்கு வாங்கி சாப்பிடுவோம். எப்பயுமே டாமினோஸில் வந்து இந்த வெரைட்டி பீஸா வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். என்னென்னா தின் கிரஸ்டோட இந்த ஹேண்ட்மேட் பேன் இந்த கிரஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பீஸா வந்து செம்ம திக்காக இருக்கும். ஈவன் 2 slices சாப்பிட்டாலே பயங்கர ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. அடுத்ததான் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அவன் பேக்டு சாண்ட்விச் தான். உள்ளே வந்து உங்களுக்கு பஃபலோ சாசஸ் மிக்ஸ் பண்ணி சிக்கன் அண்ட் சீஸ் எல்லாமே ஸ்டஃபிங்ஸ் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதுவுமே வந்து அந்த காஸ்ட்டுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஏர்லி டின்னராகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க பார்க்குக்கு தான் போய்கிட்டே இருக்கோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் பாருங்கள் சன்லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நைட் எக்ஸாக்ட்லி டைம் வந்து ஒரு 8:30 இருக்கும். இங்க
சம்மர்ஸில் இருக்க முக்கியமான அட்வான்டேஜே இந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ராத்திரி 10 மணி வரைக்குமே வந்து சன்லைட் வந்து பயங்கரமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருட்டவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம் வரைக்குமே நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் வெளியில் போகிறது பண்ணுறது. ஸோ குழந்தைங்களும் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க இந்த சம்மர் டைமில். இங்கே குழந்தைங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களோட கல்ச்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மர் டைமில் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் பார்க் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து அந்த லேக்கை ஒட்டி இருக்க பார்க் எல்லாமே வந்து இவங்க வந்து பீச் பார்க் அப்படின்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த லேக்கில் இருக்க ஷோரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மக்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் கயாக்கிங் பண்ணுவாங்க, அப்புறம் சும்மா வந்து அதில் இறங்கி ஸ்விம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சில லேக்ஸில் வந்து பெர்மிஷன் இருக்கும், ஒரு சிலலாம் இருக்காது. பட் இந்த லேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு வந்து பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லேக் தான் இது. ஸோ ஈவன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபிஷிங்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மக்கள் ஃபிஷிங் பண்ணுவாங்க, இல்லை கயாக்கிங், போட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். பேர் தான் வந்து சம்மர் சீசன். ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சன் பாத்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் தண்ணியில் போய் நம்ம பர்சனலாக கால் வச்சு பார்த்தோன்னா அது வந்து பயங்கர கோல்டாக தான் இருக்கும். நம்மளாம் ஜஸ்ட் 2 கால் நினச்சிட்டு வர்றதே பெருசு தான். பட் இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்பவே பழக்கமாக இருக்கனால அவங்க ஈஸியாக வந்து அதுக்குள்ளாரியே போய் ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. லேக்கோட இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி அட்டாச்சாக வந்து பீச் மாதிரி மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடில் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிஸ் தான் இருக்கு பாருங்க. இந்த பார்க் வந்தாலே ஆத்விக்கு வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, எங்கேயாவது சுற்றிட்டே இருப்பான். அதுவும் அந்த சைடு லேக் வேறையா, ஸோ எங்கே போகிறோம் வரான் அப்படின்னே நமக்கும் தெரியாது. பட் எங்கேயா இருந்தாலும் இங்கே இதுக்குள்ளார தான் இருக்கான்றதால சேஃபாக தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ்க்கான வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஏரியா தான். ஸோ இது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், சீசோ அப்படிலாம் கூட. கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஷாக் அப்சார்பர் மாதிரி, குழந்தைங்க எப்படி ஃபோர்ஸாக விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த பார்க் வந்தாலே நமக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ வந்து உங்களுக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் வந்து சூப்பரான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறோம், அதுதான் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குட் நியூஸு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் லாங் வெயிட் அப்படின்னு சொல்லுவேன், பேண்டமிக் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக இந்தியாவுக்கு பிளான் அப்படின்னாலே எல்லாருமே 1 மந்த் ஆர் 2 மந்த் அஹேடாக தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பேக்கிங்லேருந்து நிறைய ப்ரீ ஒர்க்கு எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த தடவை எங்களுக்கு என்ன அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு மாதிரி ஒரு சடன் பிளானாக தான் அமைஞ்சிச்சு. ரொம்பலாம் நாங்கள் பிளான் பண்ணல, பட் கரெக்டாக டைம் அமைஞ்ச மாதிரி போயிடலாமே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அடுத்தடுத்த வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. பாருங்கள் இந்த சைடில் வந்து இந்த ஃபேமிலி என்னென்னா அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து சோப் வாட்டர் தான். ஸோ வச்சு ஒரு மெகா சைஸில் வந்து பபுள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து செம ஃபன்னாக இருக்கும். இது எல்லாமே வந்து மொக்காவாசி இந்த மாதிரி சம்மர் டைம்ஸில் பார்க்கில் வந்து மக்கள் பயங்கரமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டு பக்கத்தில் சிட்டிக்குள்ளார இருக்க பார்க் தான், பட் இது வந்து பயங்கர ஒரு பெரிய பார்க்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வாக் மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் எப்பயுமே இங்கே வர்றது வந்து இந்த வாத்து கூட்டத்தை பார்க்கறதுக்கு தான். ஸோ எனக்கும் ஆத்விக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாத்து வந்து அழகாக வந்து குட்டி வாத்துலாம் கூட வந்து கூடவே வந்து குரூப்பாக வந்து சுற்றிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தாவே வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். வாத்துங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகாக இருக்கிற வாத்து வந்து ஆண் வாத்தாக தான் இருக்கும். ஸோ கழுத்து வந்து பாருங்கள் அந்த ப்ளூயிஷ் க்ரீன், அந்த மயில் கழுத்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ பெண் வாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ப்ரௌன் கலராக பார்க்கவே ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ பேர்ட்ஸ்னாலே அப்படி தான். ஸோ அதோட குட்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே.
மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 9:30 ஆகுது. இங்கே பார்க் வந்துட்டு டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ இந்த டே நமக்கு ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.